தினத்தந்தி சென்னை 19/2/2024 திங்கட்கிழமை. சட்டசபையில் புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல், நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கலா தாக்க போறாங்களா தெரியலையே. புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புனா ஆமா. அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, முதல் முறையாக பட்ஜெட் இலச்சினை வெளியீடு. இலச்சினை வெளியீடுனா இது வரைக்கும் பண்ணதே இல்லையா? நிதியமைச்சர் தான் ஏதோ முதல் தரமா தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்ட்டு கருப்பொருள் கொண்ட ஒற்றை வெளியில வச்சிருக்காராம். பட்ஜெட்டில் எல்லாமே இலச்சி போகாம இருந்தா சரி, என்ன வரப்போகுதுன்னு. அந்த இலச்சி போகாம இருக்கிறதுன்னு சொன்னீங்களையா, பட்ஜெட்டே இல்லை. ஸோ அதனால் தாக்குதல் பயங்கரமாக நடக்க போகுது. அதனால தான் வந்து ஹெட்லைன்ஸ் தாக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. தாக்கிடுவேன். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை, பிரதமருக்கு முதலமைச்சர் MK Stalin வலியுறுத்தல். அடிக்கடி இந்த மீன் பிடிக்க போனவங்களை இவங்க பிடிச்சி போட்டுறானுங்களே. அதுக்கப்புறம் இலங்கை கடற்படை வந்து என்னன்னா, அங்கே இருக்கிற இந்த பைரேட்ஸ்ன்றாங்களே கடலில் கொள்ளையடிக்கிறவனுங்க, அவனுங்க வந்து தமிழக மீனவர்களோட ஐபிஎஸ் கருவி வலைகள் மீன்கள் எல்லாம் திருடிட்டு போயிடறானா. அது திருடிட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ ஜிபிஎஸ் இல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லி இவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டு கோடிக்கணக்கில் ஃபைனும் போட்டு ரெண்டு போட்டையும் பறிமுதல் பண்ணிடுதான் இலங்கை கவர்மெண்ட்டு. 2 வருஷம் ஜெயில் வேறையாம். எல்லா ஊருக்கும் போகிறாரே மோடி, இலங்கைக்கும் போய் கொஞ்சம் இதை பற்றி பேசிட்டு வரலாமே. அவர் போகாட்ட என்ன, ஸ்பெயினோட இது கிட்ட இல்லை ஸ்ரீலங்கா, நம்ம முதலமைச்சர் கூட போயிருக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, மொத்த அந்த மீனவர்களுக்கும் ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்து அதில் வந்து கூகுள் மேப்ஸ்லாம் போட்டு விட்டா கரெக்டாக இருக்கும்ல, ரூட்டு கரெக்டாக காட்டும்ல. அது கடல்டா, கூகுள் மேப்பா ஒன்ட்டாம் பாரு, அதுக்கு ஏதாவது வச்சுருப்பாருங்க. அது ஸ்பீடே நாட்ஸ்ன்றானுங்க. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மத்திய அரசு 4வது சுற்று பேச்சுவார்த்தை, பஞ்சாப் முதல் மந்திரியும் பங்கேற்பு. ஏங்க என்ன பிரச்சனை, இதான் பிரச்சனை, இதுக்கு இது முடிவு முடிவில்லை. இங்கே வர வயா மீடியா ஒன்று ஒத்துக்கணும், 4 நாளாக பேசுகிறானுங்களே, என்னையா இப்படி பேசிக்கினே இருக்கானுங்க, சட்டு புட்டுன்னு முடிக்க மாட்டாங்களா? சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டா நியூஸ் கிடைக்காதுல்ல, ஸோ இதை வச்சே கொஞ்ச நாள் ஓட்டிக்கலாம்ல, அதனால தான். அதை நடக்கிறனால தான் நியூஸ் போடுறாங்க. இன்னும் நியூஸ் பேப்பர் தான் கொண்டு போய் விவசாயிகளை அங்கே உட்காந்து வச்ச மாதிரி பேசாத. 1865 முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி பத்திரங்களின் நகலை ஆன்லைன் மூலம் பெற வசதி. ஐயா, ஆன்லைன் மூலமாக நம்ம போயிட்டு இந்த பத்திரத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா வருமானம் கம்மியாயிருமே. பட்ஜெட் வேற வர நேரத்தில் இதை கம்மி பண்ணிட்டாங்கன்னா வேற எங்கே ஏற்ற போகிறாங்க? ஏற்கனவே பாட்டிலுக்கு 80 ரூபான்ட்டு குடிமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ராமர் கோயில் கட்டியதன் மூலம் 1000 ஆண்டுகளுக்கான ராமராஜ்யம் நிறுவப்பட்டது. கோயில் கட்டினதுனால ராமராஜ்யம் வந்துருச்சுன்னா அண்ணா சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்களே, அதுவும் கோயில் மாதிரி தானே. அப்போது அவங்க ஆட்சி இல்லாமல் 1000 வருஷத்துக்கு வரணுமே. என்ன, நான் பார்த்த உடனே ராமராஜருக்கு தான் கோயில் கட்டினாங்களோன்னு நினச்சேன், கரகாட்டக்காரன் ராமராஜனுக்கு. நினச்சேன் ராமராஜ்யம் ஒன்று, நீ ராமராஜனை சொல்லிட்டு செண்பகமே என்னை பால் கறக்க ஆரம்பிச்சிருவேன்னு தெரியும் எனக்கு. அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஐயா, கலைஞர் பயன்படுத்தின விளையாட்டு பொருட்கள் எல்லாம் எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க? கேரம் போர்டு, கார்ட்ஸு, ஓ ஃபுட்பால்லாம் விளையாடி இருக்காரா? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஐயோ, கலைஞர் பேரில் கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பேர் வச்சாங்களாம். பெரியாருக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குது. திருநெல்வேலி தமிழ்நாட்டில் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கலை. ஆனால் வ.உ. சிதம்பரனார் இந்த மாதிரி நிறைய பேர் திருநெல்வேலி ஆட்கள் இருக்காங்களே, அவங்க பேர் வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டு கூட சுரேஷ் இல்லம்னு சொல்லிட்டு மாற்றிடலான் இருக்கேன். திரைப்பட இசைக்கலைஞர் சங்க தலைவராக சபாஷ், சுபாஷ், சுபாஷ், சபாஷ், சபாஷ் தேர்வு. சபாஷின் போட்டிருக்காங்க, அவர் பேர் சுபாஷ் இல்லையா? என்னவோ ஒரு கோடு தான் கம்மி. தேவாவின் சகோதரர் சபாஷ் முரளி. சபேஷ் முரளி, சபேஷா? ஓ, நான் தான் தப்பாக பிடிக்கிறேன்னா பார்த்தீங்களா? சினிமா சம்மந்தமாக ஏதாவது கேட்கணும்னா நம்ம தப்பாக பிடிச்சா கூட வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. காட்டியானை தாக்கி 2 பெண்கள் பலி, வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் காலை மறியல்.
யானை தாக்கினா வர வனத்துறை என்ன பண்ணுவாங்க? யானை இருக்கிற இடத்துக்கு இவங்கே போனாங்க, இல்லை இவங்க இருக்கிற இடத்துக்கு யானை ஏன் வந்துச்சு, வனத்துறை சொன்னால் கேட்குமா? என்ன ஐயா இது? சினிமா கேள்வி பதில்கள். ஓ, சினிமா பற்றி கேள்வி பதில்கள் வரையா? ஏதாவது ஒன்று படிப்போம். தந்தை கதாபாத்திரத்தில் கலகலப்பு காட்டி நடித்து வருபவர் யார்? அதில் என்ன சந்தேகம், சத்யராஜ் தான் அப்படின்றக்கார். மிச்சதெல்லாம் கொஞ்சம் கிசு கிசு மாதிரி இருக்குது, நமக்கு தேவையில்லை. இது நல்ல விஷயம், சத்யராஜ் சார் நல்லா ஃபாதராக கலக்கிட்டுருக்காரு அப்படின்னு. அதை பற்றி சொல்லலாம். ஃபாதர் யாராக கலக்கிட்டுருக்காரா? மாமல்லபுரம் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி ₹5.5 கோடி மோசடி, மீனவர் கைது. மீனவர் ஏன் தீபாவளி சீட்டுலாம் பிடிக்கிறாரு? திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் 4வது நாளையொட்டி. இந்த மாசி மாசம் ஒன்று அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. தேனி அருகே பயங்கரம், வீடு புகுந்து ஜோதிடர் குத்தி கொலை, பெண்கள் உள்பட 2 பேர் கைது. ஜோசியம் பார்த்தவரை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அவர் ஜோசியத்தில் அவர் யாரோ 2 பேர் வந்து குத்த போகிறாங்கன்னு எப்படி கணிக்காமல் விட்டார்? அதாவது அடுத்தவன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளையை கொடைக்கானல் வளர்க்கணுவாங்க. இவர் வந்து மற்றவங்களுக்கு பார்த்துட்டே இருந்ததுனால தனக்கு பார்க்காம ஒத்துட்டார். எனக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் அது கொடுக்கலான்னு இருக்கேன், கொடுத்துட்டோமா? அமைதிப்படையில் வந்து இதே மாதிரி தான் நடக்கும். சத்யராஜ் சாரை வந்து கேட்பாங்க ஜோசியரை பார்த்து, உங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து லைஃப்னு. எனக்கு ஒரு 100 வருஷம் வரைக்கும் நான் வாழ்வேன் நான், டப்புன்னு எடுத்து சுட்டுட்டு போயிடுவார் அந்த மாதிரி. என்ஜினியர் மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை, கணித பாடம் புரியாததால் விபரீதம். பாடம் புரியலன்னா டியூஷனுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு அந்த இடத்துல தொங்குறாங்க? யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. கரெக்டு. ஆனால் வந்து சிம்பு சார் கூட சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, எனக்கு மேக்ஸ் வரும் ஆனால் எனக்கு வரலை அந்த மாதிரி. போ, எனக்கு கோபம் வரும், வந்துருச்சு, அடிச்சிருவேன். எல்லாத்துக்கும் சினிமா கொண்டு வந்துடான். தோட்டத்தில் ₹7 லட்சம் அலங்கார செடிகள் திருட்டு. அடப்பாவீங்களா, 30,000 ரூபாய் ஒரு செடி அதை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆந்திராலேருந்து, அத்தை திருடிட்டு போயிட்டான் ஒருத்தன். 7 லட்சம் ரூபாய்க்கு யாராவது செடி வாங்குவாங்களா? மேபி மணி பிளான்ட்டாக இருக்கும். இலங்கை கடத்த முயன்ற ₹40 லட்சம் கஞ்சா பறிமுதல், 3 பேர் கைது. இந்த கஞ்சாவெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு அதெல்லாம் கொளுத்துறாங்களாம். அது கொளுத்துறப்போ பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் மயக்கமாய் விழுந்துட்டாங்கன்ட்டு நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். இதை எப்படி இதை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம்? பெசம் ஸ்ரீலங்காக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். நாகர்கோயில் காசி மீதான மேலும் ஒரு வழக்கில் குற்ற பத்திரிகை தாக்கல். இந்த காசிக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்களே, திருப்பி திருப்பி கேஸு வேஸ்ட் பண்ணி எதுக்கு பண்ணணும்? கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கப்பா. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி டாஸ்மார்க் பார்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தாவிட்டால் உரிமம் ரத்து, தமிழக அரசு எச்சரிக்கை. எங்கள் டாஸ்மார்க் நடத்ததே கவர்மெண்ட்டு தான், பார்லாம் வெளியில் கொடுத்துட்டாங்களோ எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு, கொடுத்துட்டு இப்போ கேமரா வைக்க சொல்கிறாங்க, அதில் வச்சு என்ன பண்ண போகிறானுங்க? அதாவது அரசியல் சண்டை ஆரம்பிக்கிறதே வந்து 2 இடத்துல, ஒன்று டீ கடையில், இன்னொன்று வந்து பாரில். டீ கடையில் வந்து வைக்கிறது கஷ்டம், ஏன்னா அது ஓப்பன் ஏரியா, இது வந்து பார் வந்து க்ளோஸ்ட் ஏரியா. அதனால கேமரா பொருத்தி வச்சாங்கன்னா சண்டை நடந்ததுன்னா கொஞ்சம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சண்டை நடக்கிறது சட்ட சபையில் தாண்டா ஆரம்பிக்குது. தமிழக கர்நாடக அரசின் உதவியுடன் கேரளாவில் வனவிலங்கு தாக்குதலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், வயநாட்டில் ராகுல் காந்தி பேட்டி. ராகுல் காந்தி வயல்நாட்டுக்கு எதுக்கு போனார்? மேபி லேட் ஹனிமூனா இருக்குமோ. ஹனிமூனா? அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், கல்யாணம் ஆகாதவனா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? கேரளா தியேட்டர் அதிபர்கள் ஸ்ட்ரைக்கு, அதாவது ஓடிடியில் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கெல்லாம் வந்து 28 நாளில் பண்ணிடுறாங்க, அவங்க 42 நாளாவது அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாம். நல்ல விஷயம் தானே, கேரளாவில் படம் 42 நாள் ஓடுது போல இருக்குது. இங்கே முதல் வாரம் ஓடின படம் அடுத்த வாரம் ஓடுறதே கஷ்டமாக இருக்குது. போலீஸ் தேர்வு விண்ணப்பத்தில் நடிகை சன்னி லியோன் புகைப்படத்தால் அதிர்ச்சி. என்னடாது, உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை காவலர் தேர்வு மாநிலம் முழுவதும் பல்வேறு மையங்களில் பரப்பாக நடந்தது. இதில் ஸ்ரீமதி சோனாஸ்ரீ மொரிஷியஸ் பொன் கல்லூரி அமைக்கப்பட்ட தேர்வு மையம். என்ன கன்றாவியோ, சன்னி லியோன் ஃபோட்டோவை காவலர் அதாவது கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு கால் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க செலிப்ரிட்டி, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு போட்டிருப்பாங்க. இதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானுங்க. எனிவே, தேங்க்யூ.